ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 6, எக்ஸசைஸ் 9.2, பார்ட் நம்பர் 227, கார்லேஷன் அண்ட் ரெக்ரேஷன் வந்து பார்த்துட்ருக்கோம். யூ ஆர் கிவன் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து கொடுத்துருக்கு, தென் சேல்ஸ். யூ ஆர் கிவன் சேல்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ். ஒரு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க, கம்பெனிஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுது, அவங்களுடைய சேல்ஸ் வந்து எவ்வளோ க்ரோஸ் இருக்குது அப்படிங்கிறது. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இன் லேக்ஸ், திஸ் இஸ் இன் லேக்ஸ், சேல்ஸ் வந்து இன் க்ரோஸ். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் லேக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய ப்ராஃபிட் அல்லது சேல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து க்ரோஸில் வந்து க்வெஸ்சனில் கொடுத்துருக்கு. அப்போது 30 lakhs அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் சேல்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் 30 lakhs மீன்ஸ் வாட் இஸ் த சேல் அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த க்வெஸ்சனில் கொடுத்துருக்கு. அதுக்கு அந்த டேப்லர் காலம் வந்து ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், தென் சேல்ஸ் வந்து ஒய். ஸோ இந்த இது ஏற்கனவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 48 டிஒய் கொடுத்துருக்கு. டிஎக்ஸ் ஸ்கொயர்டு, டிஒய் ஸ்கொயர்டு, டிஎக்ஸ் டிஒய், இது எல்லாமே நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி இது வழக்கமாக கண்டுபிடிக்கக்கூடியது. இந்த கால்குலேஷன் வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எக்ஸ் பார் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், அந்த எக்ஸ் பாரோட வேல்யூ தான் இந்த இடத்துல எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நவ் வி ஃபைண்ட் எக்ஸ் பார். எக்ஸ் பார்க்குரிய ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பை என். ஸோ சிக்மா எக்ஸ் வந்து இதை ஆட் பண்ணால் என்ன வந்துச்சு, 338. ஸோ 338 பை என் வந்து என் சாரி 7 ஈக்குவல் டு 48.29. அதே மாதிரி சிக்மா ஒய் பை என், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 361. ஸோ 361 பை 7 ஈக்குவல் டு 51.57. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சேல் வந்து க்வெஸ்சன் மார்க், அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 30 lakhs, அட்வர்டைஸ்மெண்ட் என்ன எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் கிவன், யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஒய். அப்போ எப்படி எழுதலாம், லாஸ்ட் வீடியோவில் கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருந்தது. இப்போ யூ ஜஸ்ட் யூ திங்க் இட், இப்போ பி போட்டுட்டோம், எது கேட்டிருக்கோ அதை தான் ஃபஸ்ட் எழுதணும். எது கேட்டிருக்கு, சேல் தான் கேட்டிருக்கு. சேலை நம்ம என்னென்னு வச்சுட்டோம், ஒய்ன்னு வச்சுட்டோம். ஸோ ஒய் எழுதி எது கொடுத்துருக்கோ அதை செகண்ட் எழுதணும். வாட் இஸ் கிவன், எக்ஸு. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிவன், அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 30 lakhs இருக்குது. ஸோ பி ஒய் எக்ஸ். ஸோ வாட் இஸ் ஆஸ்க்டு அதை ஃபஸ்ட் எழுதிக்கணும். வாட் இஸ் கிவன், எக்ஸுங்கிறது இட் இஸ் கிவன், இந்த ஒய்ங்கிறது டு ஃபைண்ட், இது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட ஃபார்முலாவை எப்பவுமே நம்ம இந்த இங்கே என்ன வருதோ அதை கீழே எழுதிக்குவோம் இல்லையா. ஸோ இங்கே கேபிட்டல் என் போட்டுட்டு இங்கே சிக்மா டிஎக்ஸ் ஸ்கொயர், இந்த இங்கே இங்கே எது வருதோ அதற்கு டினாமினேட்டர் எழுதிக்குவோம், தென் சிக்மா டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அதேமாதிரி மேலே என்ன வரும், என் வரும், ஒரு சிக்மா மட்டும் வரும், தென் சிக்மா டிஎக்ஸ் டிஒய் மைனஸ் இந்த தனித்தனியாக சிக்மா எழுதணும், சிக்மா டிஎக்ஸ் தென் சிக்மா டிஒய். ஸோ இந்த மாதிரி எழுதினோம்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்து மறக்காது. ஸோ ஜஸ்ட் யூ அப்ளை த நம்பர். ஸோ 7 bracket இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 728. ஸோ 728 தென் மைனஸ் சிக்மா டிஎக்ஸ், டிஎக்ஸ் இஸ் வாட் 2 இல்லையா. ஸோ 2 then this one is minus 3. So minus 3 by கீழே சிக்மா டிஎக்ஸ் ஸ்கொயர் என்ன, 774. ஃபஸ்ட்டு என் எழுதணும், என் எவ்வளவு, 7 bracket விச் ஒன், 774 இல்லையா. ஸோ 774 மைனஸ் இங்கே சிக்மா டிஎக்ஸ், சிக்மா டிஎக்ஸ் வந்து நமக்கு சிக்மா டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் 2 square. சிக்மா இது வந்து சிக்மா டிஎக்ஸு, அதை ஸ்கோல் ஸ்கொயருங்கிறப்ப 2 square அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய கால்குலேஷன் நமக்கு 6 51 02 5414
இதை நீங்கள் கால்குலேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். 5102 தென் 5414, ஸோ 0.942. இதுதான் ஃபைண்டிங் ஒய் ஆன் எக்ஸ். நவ் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரெக்ரெஷன் அடுத்ததில் ஜஸ்ட் நவ் வி ஆர் ஃபைண்டிங் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். எக்ஸ் ஆன் ஒய் இல்லை, ஒய் ஆன் எக்ஸ். ஏன்னா ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் கிவன்? எக்ஸ் வந்து கிவன், எக்ஸ் வேல்யூ வந்து கிவன். ஸோ எது கண்டுபிடிக்கணுமோ அதை தான் இங்கே எழுதணும். ஸோ ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் டு என்ன அடுத்தது வரும்? பி ஒய்எக்ஸ் தென் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ ஒய் மைனஸ் ஒய் பார் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 51.57 இந்த இடத்துல இருக்கு இல்லையா, 51.57 ஈக்குவல் டு இது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 0.942 தென் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் என்ன, 48.29. ஸோ 48.29. ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து நம்ம இந்த இடத்துல திஸ் யூ கேன் ரைட் இட் ஆஸ் ஒய் ஈக்குவல் டு, நான் ஜஸ்ட்டு ஆன்சரை மட்டும் எழுதுகிறேன், இல்லாட்டி 0.942x இது வந்து உள்ளே போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த இடத்துல டோட்டலாக 45.49 தென் ப்ளஸ் இந்த 51.57 எழுதிட்டீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 0.942x ப்ளஸ் 6.08. இப்போ இதோட சம் நமக்கு முடியல, வாட் டு ஃபைண்ட்? வி ஆர் ஃபைண்டிங் என்ன கொடுத்துருக்கு நமக்கு, எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 30 லேக்ஸ், ஒய் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஈக்குவேஷனில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணு. ஸோ ஒய் ஈக்குவல் டு 0.942 இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 30 அப்படின்னு போட்டுட்டு ப்ளஸ் 6.08. ஸோ இதை கால்குலேஷன் போட்டிங்கன்னா 34.34. ஒய்ங்கிறது என்ன, க்ரோஸில் இருக்குது. எனக்கு சாரி, எனக்கு தொண்டை சரியில்லை, ரொம்ப காஃபாக இருக்கிறனால வாய்ஸ் வந்து சரியாக வரல. ஸோ யூ ப்ளீஸ் அட்ஜஸ்ட். ஸோ நான் இந்த க்வெஸ்சன் வந்து எகெயின் ஐ எம் ஷோயிங், இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டு, இது வந்து சேல்ஸு, தென் இங்கே இந்த டேப்லர் காலம், இந்த டேப்லர் காலத்துக்கு அடுத்தது இந்த கீழே வரக்கூடிய இந்த ஸ்டெப்பு எக்ஸ் பார் ஒய் பார் தென் பிஎக்ஸ் ஒய் தென் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் போட்டு ஃபைனலாக ஒய் கண்டுபிடிச்சோம். அந்த ஒய் வேல்யூ எடுத்து எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த எக்ஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். ஸோ தேங்க்யூ.